பிரமிளா மேம், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பலாக்காய் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு பெயர் என்ன? பலாமோஸ் கோலா உருண்டை. பலாமோஸ் கோலா உருண்டை. இந்த பலாக்காய்க்கு பெயர் வந்து பலாமோஸ். பலாமோஸ் பலா பிஞ்சு சொல்லுவாங்க, பலாமோஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பலாக்காய் பலா பிஞ்சு அப்படின்னு நம்ம வேற வேற பேரில் சொன்னாலும் அதோட உண்மையான பேர் ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் கேட்கணும்னா பலாமோஸ்னு கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ பலாமோஸ் கோலா உருண்டைக்கு என்னென்ன தேவை, இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை சொல்லிடலாம. பலாமோஸு, தேங்காய், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, பட்டை மிளகாய், உப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஆயில், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அவ்வளோதான். ஸோ என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பலாக்காய் பொறுத்த வரைக்கும் நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம், மட்டனுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட் கொடுக்குற ஒரு விஷயம்தான் அதுன்னு. ஸோ இவங்க பேசும்போதும் சொன்னாங்க நமக்கு மட்டன் கோலா உருண்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை எப்படி செய்யறது? இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் மேம், அரைக்கிற வேலையை தான் இருக்கா? ஆமாம் மேம், இதை ஃபஸ்ட்டு வேக போட்டுக்கணும். ஓ, வேக வைக்கிறோம். நம்ம அதை வானிலையிலே பண்ணிடலாமா மேம்? ஆ, அதிலே பண்ணிடலாம். ஓகே, இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் முதல்ல வானொலியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு, லைட்டாக ஊற்றி நாங்கள் கையாலே போடணுனாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இதை நம்ம இப்போ வந்து நல்லா வேக விட போகிறோம்னு சொல்லிட்டாங்க, வேக விட்டுறலாம். இதை நம்ம பீஸ் பீஸாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை நமக்கு தேவையான அளவுக்கு இது போதுமா மேம்? போதும். ஓகே, ஸோ இதை நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகும் மேம் இது வேகிறதுக்கு? சுமார் சுமார் ஒரு 10-15 minutes இருந்தால். ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ மட்டன் மாதிரியே தான் கொஞ்சம் குக் பண்ணுற டைம் அதிகமாக தான், கொஞ்சம் இருக்கு, 10-15 minutes. ஓகே, இப்போ இது கடைசதுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலையா மேம்? இல்லை நம்ம வறுக்கிறதுலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அரைக்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன அரைக்க போகிறோம்? இந்தாங்க ஜார், ஃபஸ்ட்டு தேங்காய். ஓகே, தேங்காய் கலவு ஏதாவது இருக்கா மேம்? இல்லை நம்ம ஹாஃப் மூடி போதும் மேம். ஓஹோ, இதுக்கு ஹாஃப் மூடி போதும். ஓகே, பொட்டுக்கடலை அது ஒரு 3 teaspoons போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து மிக முக்கியமான இன்க்ரீடியன்ட் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இதில் ஒரு 10 pieces போட்டு. ஓகே, இஞ்சி பூண்டு. கருவேப்பிலை தேவையான அளவு. தேவையான அளவு. அதே போல் கொத்தமல்லி. ஓகே, கிட்டத்தட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம இதில் போட்டு அரைச்சிருவோம் மேம். ஆமாம் மேம். அதுக்கப்புறம் நமக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்பைஸ் அப்படின்னா வந்து காஞ்ச மிளகா தான் பண்ணிட்டோம். அதே போல் பட்டை, கிராம்பு, கிராம்பு, ஏலக்காய். தண்ணி தேவைப்படுமா மேம்? இல்ல, அரைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு. ஓகே, அரைச்சிடலாம். பலாக்காய் நமக்கு வெந்து கிடைக்கணும், அது வேகிறதுக்கு ஒரு 10-15 minutes ஆகும் சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போறோம்? இதை வடிகட்டிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அதோட சேர்த்து ஆட் பண்ணி. ஓகே, ஸோ அரைக்கிறோன்றது முதலே சொல்லிட்டோம், இப்போ அதை பண்ணிடலாமா? அங்கே பவுல் இருக்கு மேம், எடுத்துடலாம். பீசஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, நம்ம வந்து ஒருவேளை மட்டன்லாம் வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மட்டன் அந்த வேக வெந்த வாட்டரை நம்ம சூப்பெல்லாம் குடிப்போம், இதில் அந்த மாதிரி எதுவும் நம்ம பலாமோஸ் வந்து ஆக்சுவலாக பலாப்பழமே வந்து நிறைய பால் இருக்கும்,
பெனாமோஸ்ல இன்னும் நிறைய நிறைய பால் இருக்கும். கட் பண்ணும் போதே கையெல்லாம் ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கும், அதனால இதை யூஸ் பண்ண முடியாது. அப்படியே எடுத்து இதை வந்து நமக்கு இந்த வாட்டரை வந்து இப்படி நம்ம வேக வைக்கிறது பெஸ்ட் தான். அதில் இருக்கிற பால் எல்லாம் வெளியில வந்துடுங்கிறது. எப்போதுமே பெனாமோஸ்ல வந்து என்ன மாதிரி டிஷ் செஞ்சாலும் சரி, இதை மாதிரி வேக வச்சு இருத்துட்டு தான் செய்யணும். ஏன்னா அதுல நிறைய பால் இருக்கும், அதனால. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த பீசஸ் ஆறுனா தான் அடுத்த வேலையை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும், இப்போ கொஞ்சம் ஆறட்டும். ஸோ இப்போ நம்ம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆறணும்னு ஆறு யாச்சுன்னு நினைக்கிறேன். மேம் இதை இந்த ஜாரில் மிக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ எது எது எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அது எல்லாமே இந்த ஜாரில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். மசாலாவாக இப்போ நமக்கு வந்து இந்த பலாக்காவை, ஆறுன பலாக்காவை, வேக வச்ச பலாக்காவை இதில் சேர்த்து அரைக்க போகிறோம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். போதுமா? ஆமாம், வந்து சிக்கன்லாம் ஆமாம் வேக வச்சு அரைச்சோன்னா சிக்கன் கிட்டத்தட்ட இப்படி தான், இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக அரையாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கோம். ஓகே மேம், அதில் என்ன சேர்த்துருக்கோம் அப்போ தான் தெரியும். ஓகே சூப்பர். இப்போ நம்ம இதை எடுத்து இந்த பவுலில் போட்டுக்க போகிறோம். மசாலா தனியாக நம்ம அரைச்சது தனியாக இருக்குது, ஓரளவுக்கு அது நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லை மேம்? ஆமாம் மேம். ஓகே, ஸோ ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லை, இது அவ்வளோதான். கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு. ஓகே, கருவேப்பிலை கொத்தமல்லி. உப்பு போடணுமா? ஓகே மேம். இப்போ வந்து நம்ம கோலா உருண்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டீப் ஃப்ரைன்னு சொல்லியிருக்கோம். டீப் ஃப்ரை பண்றதுக்கு நம்ம கடாயில வச்சிடலாமா? வச்சிடலாம் மேம். ஓகே, கடாய் ஹீட் ஆகட்டும். நம்ம ஆயில் ஆட் பண்ணிடுவோம். கடாய் ஹீட் ஆகிற கேப்பில் நம்ம ஆயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி ரோல் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு பிளேட்டிங்க வைக்கிறேன் மேம். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கடாயில ஆயில் டீப் ஃப்ரைக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அவ்வளோ ஆயில் ஆட் பண்ண போறோம். போதுமா மேம்? ஓகே. ஸோ ஆயிலுமே அவங்க வந்து நிறையா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அதனால் இந்த ஆயிலே போதும். நம்ம இதிலேயே வந்து பொறிச்சு எடுத்துருவோம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், அதுவே சிறப்பு. இப்போ நம்ம ரோல் பண்ணி வைக்க போகிறோம். எப்படி ரோல் பண்ணி வைக்க போகிறோம் அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ பீசஸோ அவ்வளோ ரோல் பண்ணி வைக்க போகிறோம். மேம் இப்போ என்ன நம்ம சிம்மில் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன், காஞ்சிடுச்சா? ஓகே, டீப் ஃப்ரை பண்ணிடலாமா? ஓகே, கொஞ்சம் ஹை பண்ணிக்கிறோம். அதுக்குள்ள நம்ம பிளேட்டை ரெடி பண்ணிடலாம். இது கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா, கோல்டன் ப்ரௌனாக நம்ம போட்ட அந்த கோலா உருண்டையெல்லாம் மாறணும்னு சொல்லி. ஸோ பலாமோசை போட்டு கோலா உருண்டை இப்போ ரெடியாக இருக்கு. நம்ம எடுத்துடலாமா? எடுத்துடலாமா? ஓகே, எடுத்து வச்சோம்னா டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர். அவ்வளோதான். ஒரு எபிசோடில் நம்ம வந்து குக் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்.
எடுத்துகிட்டு வந்த ஒரு விஷயத்தை குக் பண்ணி முடிச்சாச்சுன்னு நம்ம ரீகேப் போயிட்டோம் அப்படின்னா அதுவும் ஆறிடும். நம்ம எப்படி செஞ்சோம் சொல்லிடலாமா? பலா மோசை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு, பட்டை மிளகா, பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா ஓட்டி ஓட்டினா ரொம்பலாம் ஓட்டிடக்கூடாது, ரொம்ப டீப்பாக போய் கொழ கொழன்னு இல்லாமல் பாதியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அரைச்சி அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பலாமோஸ் வெந்ததுக்கப்புறம் அதை ஆற விட்டு அதையும் அதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா வேலை முடிஞ்சிச்சு.